ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசியில் 7908 அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி, இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். அதோட நண்பர்களே, நமது இன்னொரு யூடியூப் சேனலான தமிழன் கேரியர் யூடியூப் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா, ஆவி நிறுவனத்தில் 10ஆம் வகுப்பு எனி டிகிரி முடித்தவங்களுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை ஃபுல் டீட்டெயில்ஸ் அடிங்க வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அதுக்கடுத்தாக தபால் துறையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் அடிங்க வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா, ரெப்கோ மைக்ரோ ஃபைனான்ஸ் லிமிடெடில் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் அடிங்க வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, எல்ஐசியில் இந்தியா முழுவதும் 7908 அசிஸ்டன்ட் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இது ஒரு அருமையான வாய்ப்பை, ஸோ அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கடுத்தாக சதர்ன் ஜோனில் பார்த்தீங்கன்னா சென்னை 1 & 2, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, வேலூர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிவிஷன் ஆஃபீஸ் வைஸாக நம்ம வேகன்சிஸ் பார்ப்போம். அதுக்கடுத்த காமனான விஷயங்களை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா சென்னை 1 டிவிஷனல் ஆஃபீஸ் 20 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்த இப்போ கோயம்புத்தூர் டிவிஷனல் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 39 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக மதுரை டிவிஷனல் ஆஃபீஸ் 58 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலம் டிவிஷனல் ஆஃபீஸ் 45 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் டிவிஷனல் ஆஃபீஸ் 34 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி டிவிஷனல் ஆஃபீஸ் 21 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேலூர் டிவிஷனல் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 18 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த போஸ்டிங்கான காமனான விஷயங்களை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/9/2019 விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 1/10/2019, அடுத்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான கால் லெட்டர் வந்து எப்போது டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/10/2019 22/10/2019 வரை டவுன்லோட் பண்ணலாம். ப்ரிலிமினரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 மற்றும் 22 அக்டோபர் 2019 வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக மெயின் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா வில் இன்ஃபார்ம்டு லேட்டர்னு சொல்லி பின்ன தெரிவிக்கப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தாக வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 1/9/2019 அன்று உள்ளவாறு மினிமம் பார்த்தீங்கன்னா 18 பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் சொல்லிட்டுங்களா. 18 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும், கம்ப்ளீட்டட் ஆகியிருக்க வேண்டும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாட் பி மோர் தென் 30 இயர்ஸ். ஸோ அதுக்கடுத்தாக்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவர்கள் பார்த்தீங்கன்னா 35 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்கள் பார்த்தீங்கன்னா 33 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ இதர கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்தாக எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின், ஸோ எந்த டிகிரி வேணாலும் முடித்திருக்கலாம்.
ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ எந்த பேட்டர்னில் முடித்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10+2+3, ஸோ இந்த பேட்டர்னில் வந்து முடித்திருக்க வேண்டும். ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் HSC பார்த்தீங்கன்னா 10 வருஷம் சர்வீஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் 10 இயர்ஸ் சர்வீஸ். மெட்ரிக் 10ஆம் வகுப்பு இருந்தால் அட்லீஸ்ட் 15 இயர்ஸ் சர்வீஸ் இருக்கணும். நான் மெட்ரிக்காக இருந்தால் 15 வருஷம் சர்வீஸ் பிளஸ் இந்தியன் ஆர்மி ஸ்பெஷல் சர்டிபிகேட் எக்ஸாம் அல்லது கரஸ்பாண்டிங் எக்ஸாமினேஷன் இன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவி. ஸோ ரைட்டுங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கானது. சரிங்களா? ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா 14,435 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக் பே அது ஸ்டார்ட் ஆகிட்டு 40,080 அண்டு அதர் அட்மிசபிள் அலவன்சஸும் வந்து தராங்க. ஸோ அதுக்கடுத்தாக்க செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா பேஸ் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அதுக்கடுத்தாக்க பேஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷன், அதுக்கடுத்தாக்க பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ படித்து பார்த்துங்க. சரிட்டுங்களா? ஸோ அதுக்கு அடுத்தாக ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி PWPD கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டிமேஜின் சார்ஜஸ் ₹85 ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். சரிட்டுங்களா? ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் யூஆர் ஓபிசிலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கம் இன்டிமேஷன் சார்ஜஸ் ₹510 ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு அடுத்தாக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல படித்து பார்த்து அதன் பிறகு அப்ளை பண்ணிக்கிறேங்க. ரைட்டுங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் ஃபீஸு, அதுக்கடுத்த டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்து அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா சென்னை 1 அண்ட் 2 டிவிஷன், ஸோ இதில் வந்து எந்தெந்த பிரான்ச்லாம் வரும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் அதுமாரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படட்டும். மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்புகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.